வணக்கமுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய ஆண்டி. ஜலவு நீ வந்தாலும் யாரையோட தானே வருவ? இன்னைக்கு என்ன சூரிய ஆண்டிக்கு பதிவா? போடு போடு, நல்லதா போட்டா சரிதான். பொரு பொரு பொருசு, நீங்களே பொரு பொரு பொருசு. என்னல இங்க வந்து சமோசா வித்துன இருக்க? சூரிய ஆண்டிக்கு தானே பதிவு போடுறான். நம்ம சூரிய ஆண்டி பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க. ஆமா, ஆஜராக சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன இப்போ ரொம்ப மனம் வந்து எல்லாத்துக்கும் யூடியூப் மக்களுக்குமே வந்து மிகப்பெரிய வந்து கவலைக்கடகமான செய்தி தான். கவலைக்கடமான செய்தியா? எல நீயும் சூர்யா ஆண்டியோட கூட்டாளியா இருப்பியோ? அதனால சூர்யாக்கா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, உங்களை ஜாமீன் எடுக்கிறதுக்காக நான் இருக்கேன். அட தாய் கிழவி, ஜாமீன் என்ன மீன் மார்க்கெட்ல கிடைக்குதா என்ன? நீயும் அக்கா கூட சேர்ந்து களி திங்க போறேன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. யார் என்ன வேணும் சொல்லிட்டு போட்டோம், ஜென்ஸாம் சரி லேடிஸாம் சரி என்னை பத்தி பேசுறவங்க பேசிட்டே போங்க, கழிவுகளை உத்தரம் ஊத்திட்டே இருங்க, நான் அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன். இல்ல நீ கவலைப்படு இல்ல கீழப்படு. முதல்ல உனக்கு ஜாமீன் எடுல, அப்புறம் சூர்யா ஆண்டிக்கு எடுக்கலாம். அதனால இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய ரசிகை வந்து சூர்யா ஆண்டி நாளைக்கு வந்து கோர்ட்ல வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க. அதனால இல நீ புடுங்கிறது தேவையில்லாத அணிதான். அவங்கள பத்தி நீ எதுக்குள்ள பேசுற? என்னாச்சுன்னா நாளைக்கு அவங்க வந்து உள்ள போறாங்க. சோ சூர்யா ஆண்டி யார் என்ன சொன்னாலும் சரி எதுக்கு நான் நிக்கிறேன். சூர்யா ஆண்டிக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நான் முதல்ல அதை கொந்தளிக்கிறது ஆள். அட தாய் கிழவி, நீ முதல்ல போய் குளில, அப்புறம் கொந்தளிக்கலாம். அவங்களுக்கு ஒன்னும் ஆகாது, கண்டிப்பா அவங்களை நான் ஜாமீன்ல நான் தான் எடுப்பேன். மீன் மார்க்கெட்ல ஜாமீன் கிடைக்கும், அதை வாங்கி நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. அங்க ஒன்னையும் பொரட்டா மாவு மாதிரி பசஞ்சிருவாங்க. இதனால என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சந்திக்க தயாரா இருக்கிறேன். தாய் கழுவி, வாயில வட சுடுறவங்களை பாத்துக்கிறேன், ஆனா வா வாய வச்சுக்கின்னு விதவிதமா வட சுடுற பத்தியா? ஆண்டி நீங்க வெற்றியோட போங்க, வெற்றி நிச்சயம், வெற்றி எப்பவுமே நம்ம பக்கம் தான் இருக்கும். இதுல உங்கள மாதிரி ஆளுநர்லாம் ஒரு கண்டெய்னர்ல போட்டு பாலைவனத்துல அனுப்பிச்சிடணும்ல. அப்படி அனுப்பிச்சா நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் பேசிருப்பீங்களா? சரி, யார் எதிர்த்து நின்னாலும் சரி, ஜென்ஸா சரி லேடிஸ், யார் எதிர்த்து நின்று தாய் கிழவிய ஒன்னும் பண்ண முடியாது. தாய் கிழவி ஒன்னையும் குயில போட்டு புதைக்க போறாங்க தெரிஞ்சிருச்சு. நான் கண்டிப்பா இந்த தாய் கிழவி அந்த பெரிய தாய் கிழவியை ஜாமீன்ல நான் எடுப்பேன். எடு தாய் கிழவிய, ஜாமீன் வெளங்கா மீன் கிழங்கா மீன் எல்லாத்தையும் எடுத்து அக்கா கிட்ட கொடு, அக்கா குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, நல்லபடியா அவங்க கோர்ட்டுக்கு போங்க, என்னென்ன கேள்வி கேட்கணும் அதில் படி நல்லபடியா பதில் சொல்லுங்க. அக்கா பரீட்சைக்கு போறாங்க, தாய் கழுவி ஆல் தி பெஸ்ட் சொல்லி வழி அனுப்புறாங்க. திரும்பி வாங்க, உங்களுக்காக நான் மாலையோடு நான் வெளியே ரெடியா நிக்கிறேன். ஏல நீ பப்ளிசிட்டிக்காக இவ்வளவு தூரம் பேசுறியா, இல்ல உண்மையாவே ஜாமீன் எடுக்க போறியா? சரியா சூர்யா ஆண்டி, பாய், கவலைப்படாதீங்க, எப்பவும் உங்களுக்காக நான் இருக்கிறேன். சரியா இருக்கிறேன். தெரியுதா? கொஞ்சமா யோசிச்சு பேசல, அப்புறம் பின்விளைவுகள் நிறைய இருக்கும். சரி, அவர் தான் திருந்திட்டாருல, அப்புறம் எதுக்கு அவரை பத்தி பேசுற? என்ன திருந்திட்டாரு? என்ன திருந்திட்டாரு சொல்லுங்க பாப்போம். அவரு எல்லா ஐடியில பேசிட்டு இருக்கிறாரு, அவரு ஒன்னா ரெண்டு ஐடி நிறைய ஐடி வச்சிருக்காரு, எந்த இடத்துல பேசுறது நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க பாப்போம். இல்லையே, அவர் அப்படியெல்லாம் எதுவும் பேசுற மாதிரி எங்களுக்கு தெரியலையே. உங்களுக்கு கண்ணு இல்லையே, தெரியுதா தெரியலன்னு எனக்கு தெரியல. நல்ல விளக்கண்ணைய ஊத்தி நல்லா திறந்து பாருங்க. விளக்கண்ணைய ஊத்தி நல்லா திறந்து பாக்குறோம், அப்படி ஒண்ணும் தெரியல. யூஸ் பண்ணிட்டு நிறைய இதுல வந்து பேசிருக்கிறாரு, அதனால கண்டிப்பா அவங்க மேல கண்டிப்பா உழுகும், கண்டிப்பா உழுகும். என்ன ஒழுகும் அப்படின்ற? என்னமோ கொழால ஒழுகுற மாதிரி. தாய் கிழவி, நீ பேசுறது சிரிப்பு தான் வருது எங்களுக்கு. டேய் ஏன்டா சும்மா ஓயாம தாய் கிழவி தாய் கிழவி தாய் கிழவி தாய் கிழவி பின்னாடியே ஏன்டா வரீங்க? அங்க போய் என்ன நடக்குது? அங்க ஜீப் முத்துட போங்கடா, திவ்யா கிட்ட போங்கடா, தேங்க திருவி போடங்க. ஸோ ஒரு வழியா வீடியோ ரெண்டு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போயிட்டு வரட்டுமா? டாடா. அம்மா கட்டு அம்மா டுமா.